நம் உயிரிப்பட்டு தான் உடலுக்குள் இருக்கும் அனைத்திற்கும் நம் உயிரே குரு. அதனால் நமது வாழ்க்கையில் இப்போ எத்தனையோ விதமான உணர்வுகள் இருப்பினும் இந்த உயிர் ஒவ்வொன்றாக சேர்த்து ஒவ்வொரு நிலையிலும் பெறுகின்றது. இப்ப நாம் கார்த்திகை நட்சத்திரம் என்றால் ரேவதி நட்சத்திரத்தின் உணர்வை கலக்கப்பட்டுதான் இந்த உயிரின் துடிப்பு நிலை வருகின்றது. ஒரு நட்சத்திரத்தின் நிலை வராது. ஆக ஆண்பால் என்ற உணர்வின் தன்மை நமக்குள் பெற்றாலும் இப்ப தாவர இனங்கள் இந்த 27 நட்சத்திரம் ஆண் பெண் என்ற நிலைகள் மாறி நட்சத்திரங்கள் உணர்வு மாறி அதனதன் உணர்வுக்கொப்ப இங்கே தாவர இனங்கள் விளையுது. அப்ப அதை மனிதன் நாம் உணவாக உட்கொள்ளும் போது எந்த நட்சத்திரத்தின் உணர்வை பெற்று அதன் உணர்வுகளை எது கவர்ந்து அந்த செடியாக விளைந்து அந்த வித்தனையும் அந்த உணர்வு அந்த குணங்கள் அந்த கலர்கள் உருவாகின்றன. அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போது நாளடைவில் இன்று நாம் கார்த்திகை நட்சத்திரம் என்று இருப்பினும் நாம் பலவிதமான நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் விளைந்த தாவரங்களை நாம் உணவாக எடுத்து நாம் சேர்க்கின்றோம். அப்ப அந்த நட்சத்திர இயக்கங்கள் நம் உணர்வுடன் கலக்கப்பட்டு அதை சிறுக 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 சேர்த்து நம் உடல் உள்ள அணுக்கள் எப்படி சூரியன் இந்த 27 நட்சத்திரத்தின் உணர்வை ஒன்றாக சேர்த்து ஒரு ஒளியாக மாற்றுகின்றதோ இதை போல அந்த உணர்வின் சத்தை நமது உயிர் உணர்வின் இயக்கமாக இருக்கப்படும் போது இப்ப ரேவதி நட்சத்திரத்தின் நிலை இருப்பினும் அசூனி நட்சத்திரத்தின் உணர்வுகளை சேர்ந்த தாவரங்களை அதிகமாக நாம் சந்தர்ப்பத்தில் விரும்பி அந்த அணுக்களை உருவாக்கிவிட்டால் நமது உயிரும் ரேவதி நட்சத்திரத்தை விட்டு போட்டு அசூனி நட்சத்திரத்தை அதிகமாக வளர்க்கிறது. இப்ப இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் ஏற்படும் உணர்வுகளும் இது நிலையாகும். இப்ப திருமணம் செய்ய போகும்போது 2 மனைவி ஒத்துக்கலைன்னு எப்படி நடக்குது, இதே மாதிரி நட்சத்திர போர்கள் உணர்வுகளில் இந்த போர் நடக்கும். இது பண்பார். இது உணர்வின் தன்மை கருவாக்கப்படும் போது நமக்குள் மனக்கலக்கமும் மற்ற நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கும். இப்படி நட்சத்திர பிரகாரம் இவர்கள் ஜாதகத்தை கணித்தாலும் நாம தாவர இனத்தின் ரூபமாக நம்ம ஜாதகமே இங்க மாறும். ஜாதக வழிப்படி தாவர இனங்கள் அதிகமாக வளர்த்தால் உயிரினங்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு அந்த தாவர சத்தில் என்ன அந்த விதி என்ற நிலையில் அமைக்கப்பட்டு அது இல்லை என்றால் மடியும். இல்லை என்றால் அந்த உணர்வின் தன்மை தேடி அலையும். இல்லை என்றால் அது மடிந்துவிடும். மனிதன் 6வது அறிவு பெற்றவன் அதற்குண்டான உபாயங்களைக் கண்டு தான் வளர்த்துக் கொள்ள எத்தனை உபாயத்தால் மாற்றிக் கொள்ளுகின்றார். ஆகவே இதை வைத்து எதனதன் உணர்வுகள் எங்கே விளையுது அதை பெற வேண்டும் என்று விரும்புகின்றான். இப்ப விஞ்ஞானிகள் என்ன செய்யணும், ஒரு இடத்துல இல்லை என்ன இன்னொரு இடத்துல இருந்தான் புயல் வருது அப்படின்னு முன்னாடி அறிந்து கொள்றான் விஞ்ஞானிகள். அன்று விஞ்ஞானிகள் தன் உணர்வின் தன்மை கொண்டு எங்கே புயல் சூழ்கின்ற நிலையும் முன்னறிவிப்பாகவே தன் நுகர்ந்தறியும் சக்தியில் பெற்றார். இப்ப விஞ்ஞான அறிவு யந்திரத்தை துணையாக வைத்து அது அறிந்து செயல்படுத்துகின்றது. இன்று காட்டுகளில் இருப்பவர்களும் இதை போல மழை வரப்போகுது என்று முன்னக்குடியே சொல்லிவிடுவர். ஆக இந்த உணர்வு நுகர்ந்து கொப்ப இந்த காற்று வரும், புயல் வரும், மழை நீர் வரும் ஒதுங்கி விடுகின்றன. இப்ப உதாரணமாக மனிதன் மட்டுமல்ல எறும்பு எலி போன்று வங்கிட்டு குடிகொள்ளும் உணர்வு கொண்ட அணுக்களும் அந்த மலமேகத்தை கண்டபின் இந்த எறும்புகள் ஊர்ந்து வெளியிலே செல்றதை நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் இடம் மாற்று அப்ப ஏதோ மழை வரப்போகுது அப்படின்னு அந்த உடனே மாற்றும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது ஒரே நோக்கில் இருப்பதனால் அது தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கின்றது. மழை காலத்தில் பாருங்க உள்ளுக்கு அடங்கியிருக்கும், மழை காலத்துல ஈசல் வெளியே வரும். ஏன்னா இந்த உணர்வு கேஸ் பட்ட உடனே அந்த உணர்ச்சி நம்ம அது ஈரக்காலம் குளிர்காலம் வரும்போது நமக்கு எப்படி ஒண்ணுக்கு அதிகமாகும். இதே மாதிரி இந்த உயிரணுக்கள் இந்த ஈரப்பசியின் உணர்வை சத்தெடுத்து இது தனக்குள் வளர்த்தி
கரையான இருப்பது ஈசலாக மாறி வெளியில் வருது, சக்கைகள் மறைத்து. இனி மாறி உணர்வின் வேக துடிப்புகள், இதை மாற்றிக்கொண்டே இருக்கும் இந்த இயற்கை நிலைகள் இருந்து எறும்புகள் அறிகின்றன, மற்ற உயிரினங்களும் அறிகின்றன. இந்த வங்கிட்டுக் கொள்ளும் சில நேரங்களில் எதிர்நிலையான அதிர்வுகள் வரப்படும் போது பூமியில் இன்னொரு பக்கம் நட்சத்திரங்கள் உணர்வுகள் ஊடுருவி பூமியின் நடுமையம் ஒன்றோடு ஒன்று மோதணும் என்றால் அது கொதிகலனாக கரைப்பது கேஸ்பாமாக அதிகமாக கேஸ்பாம் அமுது விரிவடையும், பட 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 என்று கல்கள் விரியும். அப்ப அந்த உணர்வு பெரிய பொம்பு முதல்ல ஒரு இறைச்சல் வரும். அப்ப அந்த உணர்வு கேஸ்பாம் பாறை வெடித்த பின் மற்றவர்களோட பிடிப்பு இல்லாதபடி குலுங்கும். தவக்குன்னு அந்த கூழு போல் ஆனதற்கு நிலநடுக்கம். இந்த உணர்வின் அதிர்வுகளை எங்கெங்கெல்லாம் வருகின்றதோ அது வங்கிட்டு குடிகொள்ளும் பூமிக்குள் இருக்கும் இதெல்லாம் வேகமா வெளிவந்தது. இதே போல சில அதிர்வுகளையும் அதாவது காடுகள் வாழும் மிருகங்களும் மற்ற உயிரினங்களும் இயற்கை நடப்பதை அறியக்கூடிய சக்தி வருவது மனிதனுக்கு இல்லை, எந்திரத்தின் துணை கொண்டுதான் நாம் இருந்து அறிய முடிகின்றது. ஆனா இயற்கையின் உணர்வின் அதிர்வுகளை நான் காண முடியல. காரணம் அவருடைய வாழ்வருக்கு அவருடைய உணர்வுகள் இத்தகைய எதிர்நிலை வரும்போது தனக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுகின்றன. மனிதன் ஆசை நிமித்த வரப்போகும்போது கடைசி நிமிஷம் வேணும் இதை தெரிய முடியாதவர் தெரிந்த உடனே தப்பி ஓட முயற்சிக்கின்றார். நல்ல நடக்க ஆன பொறுப்பாடுதான் தெரியும். ஆனால் இதே சமயத்தில் அந்த காலத்தில் சூறாவளி வருது என்றால் மனிதர்கள் நுகர்ந்தறிந்து உணர்வின் தன்மை பெற்ற பின் சூறாவளி இந்த திசையில் வரும் என்று பாதுகாப்பாக அவன் தட்டிவிடுவான். என கடந்த கால மனிதர்கள் அவர்களுக்கு வேலை செய்ய இப்ப வேலை செய்யல, அவர் உணவு மனிதனைப் போல இப்ப இந்த மிருகங்களைப் போலதான் உணவுக்காக தேடி அலைகிறதும் உணவும் உட்கொள்ளும் நிலையும் அவர்கள் சேமித்து சிறிது அளவு வைப்பார்கள், அது சிறிது காலம் இருக்காது. ஆனால் சேமித்து வைத்தால் அது நிற்காது என்ற நிலை கடந்த மனிதர்கள் சேமிப்பு வைப்பதை நீ சிறிது காலம் இருக்க ஒதுப்பை கெட்டு போச்சா விட்டு போயிடும். ஆக உயிரினங்களைப் போலதான் அந்த மனிதர்கள் இருந்தார்கள். அதே போல எண்ணங்கள் இருக்கும்போது இயற்கை நிலைகளை நுகர்ந்தறியும் சக்தி பெற்றது. இந்த விஞ்ஞான அறிவிறப்பது பன்னிசிரம் வந்து பள்ளிக்கூடங்கள்ல மாகாணி வாய்ப்பாடு சொல்வார்கள். அந்த வாய்ப்பாடுகளை சொல்ல போகும்போது நாம பேசியிருந்தது எத்தனை எத்தனைங்கிறது உடனடியே சொல்லி போறோம். இப்ப விஞ்ஞான அறிவில் வந்த மாணவர்கள் எடுத்துக்கொண்டா கால்குலேட்டர் வேணும் தட்டி பார்த்துதான் சொல்லுவாங்க. நீங்க இது என்ன ஆச்சுன்னா கால்குலேட்டர் இல்லாம உங்களால சொல்ல முடியாது. அப்ப மூளையின் வளர்ச்சி எங்க போகுது, இன்னொன்று நாட போகுது, நான் சுயத்தேன். அப்ப மனிதன் எந்த எந்திரத்தால் செயல்பட்டானோ அந்த எந்திரத்தின் துணைதான் அவனிடம் செல்லுகின்றது. ஆக எந்திரத்தை நிலை கொண்டு வடிவமைத்த அந்த எந்த இன்ஜினியரோ எந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சாலும் அவன் உணர்வு தான் வருது. ஆக இந்த உடலின் இச்சைக்குத்தான் இது நடக்கின்றது. ஆகவே இதை போல செயற்கை செய்யப்பட்ட கெமிக்கல் கலந்த உணர்வு இயக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்னை எலக்ட்ரிக் எலக்ட்ரான் அவன் உருவாக்கப்பட்ட நிலைகள் அதிர்வாழப் போகும்போது நாம கண்களை பார்க்கிறோம். நீங்க டிவி அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்தோம்னா அந்த டிவியில இருந்து படமாக தெரியறதில்லை பாருங்க. அதே உணர்வின் சிந்தனை தான் வரும். ஒரு கம்ப்யூட்டர்ல இயக்குறத பாருங்க, அதே பிரம்மா பிடிச்ச மாதிரி இதற்கு மேற்கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது. ஆகவே மனிதனால் இயக்கப்பட்ட அந்த கெமிக்கல் இவன் உணர்வுக்குள் வளர்க்கப்பட்டு மனிதனால் செயற்கையில் இயக்கப்பட்ட எந்த விஷத்தன்மை கொண்டு அதிகம் ஒளியை காணுகின்றானோ அதே உணர்வு இவனுக்குள் வளரப்பட்டு மனிதனுக்கு பின் அந்த விஷத்தின் அலைகளைத்தான் மாய்கின்றானே தவிர இவன் உடலில் எப்படி இந்த உணர்வின் தன்மை எண்ணங்கள் வெளிப்படுகின்றனோ எலக்ட்ரான் அதை சூரியன் கவர்ந்து அதே உணர்வு கொண்டவும் மீண்டும் அதன் உணர்வை இயக்குகின்றது. கொண்டுள்ளோம் அதன் உணர்வுகள் மீண்டும் அதன் பார்வைப்படும் போது
மனிதனுடைய பார்வைப்படும் போது அது சில தீமையான கிருமிகள் உருவாகின்றது, அந்த செடியும் வாடுகின்றது. நீங்க சங்கடமா இருந்த ஒரு செடிக்கு தண்ணி விட்டு பாரு, அந்த செடி எப்படி வாடுகிறது. இதே போல நாம் மேகங்களில் கலக்க வேண்டும் என்றும்போது விஞ்ஞான அறிவு கொண்டு பல தொழிற்சாலைகளும் நாம் வாழ்வதற்காக எத்தனையோ வகை உணவுகளை நாம் இணைக்கின்றோம். அதிலிருந்து ஆவிகள் வெளி செல்லுகின்றது, அது மேக மண்டலங்களுடன் கலந்து விடுகின்றது. ஆகவே இந்த விஞ்ஞான அறிவால் இந்த மேக மண்டலங்களில் கலக்கப்படும் போது அந்த விஷத்தன்மைகள் மழை நீராக வரும்போது அதே மழை நீர் தாவர இனங்களிலே படரப்படும் போகும்போது அதே சமயத்தில் மனிதன் நிலமும் படுகின்றது. அப்ப அந்த தாவர இனங்கள் இந்த விஷத்தன்மைகள் வளர்க்கப்படுகின்றது, அல்ல அந்த கிருமிகள் வளர்ச்சி பெறுகின்றது. மழைக்காலமே இப்ப இத்தகைய நிறைய அணுப்பின் புது புது விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் உருவாகின்றது, அந்த தாவர இனங்களை அதை அழித்து விடுகின்றது. இவை அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்ட நிறைகள்தான். ஆக நாம் மனிதனாக இருக்கும் நிறைகளில் நாம் இதை போன்று நாம் அனைவரும் ஏகமாக அந்த மேக மண்டலத்தில் இப்ப நாம் கூறியபடி செலுத்தப்படும் போது அதன் உணர்வு நாம் மழை நீராக வரும்போது உட்கொண்டுள்ளோம். இந்த உணர்வின் தன்மை மேக கூட்டத்தில் நம் உணர்வலைகளை பாய்ச்சப்படும் போது அது மழை நீராக கொட்டினால் தாவர இனங்களில் பட்டால் அந்த தாவர இனங்களில் நாம் இருக்க உணர்வின் அணுக்கள் அங்கே உருவாகின்றன. இத்தகைய அணுக்கள் உருவானால் அது காற்றிலிருந்து சுவாசித்து அதன் மலங்களை அதன் தாவர இனங்களில் கலக்கப்படும் போது அந்த தாவர இனங்கள் உயர்ந்த சக்தி பெறுகின்றது. ஆகவே இதை போல நாம் மனிதன் பல விஞ்ஞான அறிவுகள் கொண்டு பல அணுக்களை இதே போல வளர்க்கப்பட்டு தாவர இனங்களையும் செயல்படுத்துகின்றன. இதே போல பல அணுக்களை விஷத்தன்மை கொண்ட அணுக்களை கொள்வதற்கு இதே போல எதிர்நிலையான கிருமிகள் உருவாக்கப்பட்டு அதை தூவப்படும் போது அதை கொண்டு திங்கின்றது. இதே போல விஞ்ஞான அறிவு செய்வது போன்ற மெய்ஞானியான அகேஷன் தான் கண்டு கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு அவன் ஒளியின் உடலாகி ஒளியின் சரீரமாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து நம் உடலுக்குள் இருக்கும் தீமையின் உணர்வை மாற்றவும் இந்த காற்று மண்டலத்தை தூய்மையாக்கவும் நண்பர்களாக பழகி பேசிக் கொண்டிருக்கும் போதும் இந்த உணர்வின் தன்மை அவர் உடலிலே பாய்ஞ்சி அந்த தீமை நிலை அகற்றவும் நாம் இதும் மூச்சு அலைகள் கூட்டு தியானங்களில் சப்தரை அறந்து மேக மண்டலங்களில் கூட்டப்படும் போது அதன் உணர்வின் தன்மை மழை நீருடன் கலந்து இந்த பூமியில் பரவை செய்வதும் இது மனிதனுக்குண்டான கலீச்சி நிலை. இந்த உணர்வை உணவாக்குவதற்கு உண்மையின் உணர்வை அறிவதற்குத்தான் உயிரணு தோன்றி அதாவது ஆதி மூலம் என்ற உயிர் பல உடல்களை எடுத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உணர்வின் வலிமை பெற்று வலிமையான உடல் பெற்றது யானை. அந்த வலிமையான உடலின் தன்மை கொண்டும் எண்ணத்தின் வலிமை பெற்று தன் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகள் பெற்று இப்படி நாம் பல கோடி சரீரங்களை தீமையிலிருந்து விடுபடும் இந்த உணர்வை வினையாக்கி வினைக்கு நாயகனாக என்று நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிர். நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் என்று நாயகனாக மனிதனை உருவாக்கியது என்ற நிறைய யானையின் சிரசை மனித உடலில் பிரித்தி நாம் மிருக நிலையிலிருந்து தீமையில் வென்றிடும் என்ன வலு பற்றி நாம் மனிதனாக பிறந்தோம் என்ற நிலையம் இவையெல்லாம் யார் உருவாக்கியது நாம் எண்ணி உணர்வுலாம் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து உருவாக்கியது நமது உயிர் கணேசா என்று உயிரை மதிக்கும்படி சொல்லுகின்றனர். யாரும் நாம் உயிரை மதித்து வாழவில்லை. பகமை என்ற உணர்வை நாம் நகர்ந்து ஈசனான அவனுக்கும் அந்த துரோகத்தை தான் செய்யும் மனிதனாக உருவாக்கினோம். சந்தர்ப்பத்தால் தீமை என்ற உணர்வு நுகர்ந்தாலும் அது தொடக்க வழி கொடுத்தாலும் தீமையின் உணர்வை நமக்குள் செலுத்தி ஈசனான உணர்வுகளை நாம் படுமை என்றான் இந்த மனித உடலை உருவாக்கிய இந்த நல்ல ஆலயத்தை உடலை இந்த பக்குவம் இழக்கப்பட்டு அவனால் உருவாக்கப்பட்டு அந்த ஆலயத்தை நாம் அழிக்க நாம் தான் காரணமாகின்றான். ஆகவேதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்ற அது சந்தர்ப்பத்தால் பிறர் படும் தீமைகளை நாம் நுகர்ந்து நன்மை செய்தாலும் ஆனால் அடுத்த அந்த துருவ நட்சத்திரத்தை வைத்து தூய்மை செய்து கொள்ளுதல். இப்ப சாதாரணமா நாம் எண்ணியபடி எதிர்பார்த்த நிலை நடக்கவில்லை என்றால்
ஒருவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்றும் அவனை துன்புறுத்த வேண்டும் என்றும் வேதனைப்படும்படி சொற்களை சொல்வதும் இதைப்போல நாம் சொல்லப்படும் போது அதன் உணர்வும் நமக்குள் நுகர்ந்தது நம் உயிரில் அபிஷேகம் நடக்கத்தான் செய்கின்றது, நம் உடலில் அதை செயல்படத்தான் செய்கின்றது. ஆகவே என்று மனிதனானதும் மனிதன் முழு முதற் கடவுள் என்ற நிலையில் தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம். ஏனென்றால் இந்த விநாயகரை முழு முதற் கடவுள், பல கோடி தீமைகளின்றி விடுபடும் உணர்வை சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கொப்பாக இந்த மனித உடல் உருவாகியது விநாயகர். நாம் நஞ்சினை மரமாக மாற்றி நல்ல உணர்வினை காட்டுகையால் அறிந்திடும் அறிவாக வைத்த இதை நாம் எப்படி வணங்குதல் வேண்டும் என்பதுதான் காட்டுகையால் என்ற நிலையை தெளிவாக கூறப்படுகின்றது. இருப்பினும் கணங்களு கடிவதி கணபதி, நாம் தீமைகளை நீக்கணும் உணர்வின் தன்மையை ஆறாவது அறிவு வருகின்றது. ஆக இந்த கணங்களை அதை அடக்கி ஆட்சி புரியும் தன்மை, அதாவது அங்குஷ பாசவா, இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தீமை என்ற நிலையை அடைக்கிடும் சக்தி பெற்றது நமது ஆறாவது அறிவு கார்த்திகேயா என்பது. அது சிவனுக்கே ஓதினான் ஓம் என்பது. மனிதன் என்ற நிலைகளில் பிறருடைய துயரங்களை சந்தர்ப்பத்தால் நாம் நுகர்ந்தறிந்தோம் என்றால் அந்த துயரின் உணர்வின் தன்மையை ஓ என்று பிரணமாக்கி இம் என்று நம் உடலாக்கிவிடும். இப்படி காலையிலிருந்து இரவு வரையும் பார்த்தது கேட்டது நுகர்ந்தது அனைத்தும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நாம் உடலாக்கும் உணர்வின் தன்மை உருவாக்கி விடுகின்றது. ஆகவே நாம் எதனை அந்த ஓம் நமச்சிவாய என்று நாம் உடலாக்க வேண்டும் என்பதுதான் இதுதான் மூஷிக வாகனம். நாம் எக்குணத்தை சுவாசித்தமோ அந்த உணர்ச்சியின் வாழ்க்கையாக நாம் வளர்த்து எதன் உணர்வை அதிகமாக நுகர்கின்றோமோ கண்ணுகளுக்கு கதிபதியாக அந்த நம்மை வழிநடத்தும். வேதனை என்ற உணர்வை நுகர்ந்தால் அது கணங்களுக்கு அதிபதியாக வேதனைப்படும் செயல்களையும் வேதனைப்படுத்தும் உணர்வுகளும் வேதனை உணர்வுகள் நமக்குள் விளைந்து விடுகின்றன. ஆகவே இந்த வேதனையை நீக்கிய அருள் உணர்வின் தன்னை துணை நட்சத்திரத்தை எண்ணினால் அதை சுவாசித்தால் மூஷிகா வாகனம். நாம் வாழ்க்கையின் தீமைகளை நீக்கி மகிழ்ந்திடும் உணர்வு கொண்டு வாழ்க்கையை நடித்து அது கணங்களுக்கு அதிபதியாகி நாம் நல்லவைகளும் நல்ல சொற்களும் நல்ல நிலைகளும் பெற கணபதி. ஆகவே இங்கு எளிய கோட்டினுடைய நோக்கங்கள் நாம் வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்தால் நாம் நல்ல அணுக்களை வங்கிட்டு ஓமுக்குள் ஓம் பிரணவத்தை மாற்றி அந்த வேதனை உணர்ச்சிகளை தோணும். ஆகவே நமக்குள் வேதனை உணர்ச்சிகள் நமக்கு கொண்ட பின் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு காட்டிய அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை நுகர்ந்து நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து அணுக்களும் பெற வேண்டும் என்று சுவாசித்தார் அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சுவாசிக்க செய்தார் அந்த உணர்வின் வலிமை கொண்டு அந்த பிரணத்தை மாற்றுகின்றான். நான் ஓம் என்ற பிரணத்தை ஓதினார் சிவனுக்கு. ஆகவே கார்த்திகேயன் என்றாலும் தெரிந்திடும் அறிவுண்டவன், தீமை புகாது தடுக்கும் நிலை பெற்றவன் சேனாதிபதி. ஆக உருவாக்க தெரிந்து கொண்டவன் அதான் சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணத்தை. ஆகவே என்ற உடல் என்று கலந்திருந்தார் ஆதி மூலம் என்ற உணர்வுதான் நாம் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த உடலான சிவனை உருவாக்கின்றாலும் அந்த வினை என்ற நிலையில் மூத்தவனானாலும் வினைக்கு நாயகனாக இன்று ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அனைத்தும் தெரிந்து செயல்படும் இளைய மகனாகவும் உலகை அறிந்திடுவனாகவும் உலகை காத்திடும் இந்த உடலான உலகை காத்திடும் அந்த அருள் சக்தி கொண்டு சேனாதிபதி. ஆகவே இதை நாம் ஞானிகள் காட்டிய அறுவழியில் ஆறாவது அறிவின் தனி கொண்டு நமக்குள் வேதனை என்ற விஷம் என்ற நிலையை நீக்கி பழகுதல் வேண்டும். அதை சுடராக காட்டுவதற்குத்தான் இந்த திரு அண்ணாமலை என்ற நிலையை இங்கு நமது உயிர் நம திரு என்பது உடல் அண்ணாமலையான் நாம் இந்த உடலை இயக்கிக் கொண்டே இருப்பதும் உயிரானவன் என்ற நிலையை காட்டி சுடராக இருப்பதும் உணவின் வாழ்க்கையில் ஒளி சுடராக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இங்கே காட்டப்படுகிறது. எல்லோரும் தெளிந்த மனம் பெற வேண்டும் என்றால் நமக்குள் அருள் பெறும் அந்த ஜோதியின் சுடராக மகிழ்ந்து வாழும் நிலையாக பேரருளாக இருளை அகற்றும் அருள் ஞானமாக நமக்குள் வளர முடியும் என்பதனை காட்டும் நான் தான் இதை. ஆகவே இந்த உயிரின் ஈசனான உணர்வு கொண்டு ஆறாவது அறிவை
வைத்து இந்த உடலில் தீமை புகாது பாதுகாக்கும் சேனாதிபதியின் தன்மையை நான் செயல்படும் சேனாதிபதியை கொஞ்சம் தூங்கினான்னு நாடு என்ன ஆகும், உள்ளுக்கு போந்து அடிச்சு காலி பண்ணி. அதனால நம் உடலுக்கு சேனாதிபதியை உணர்வின் தன்மையை நாம் சீராக பயன்படுத்த வேண்டும். ஆக ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஞானம், அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு நாம் நம் உடலை காக்கும் சேனாதிபதி. ஆகவே உடலை அனைத்து அணுவும் அறுவும் சக்தி பெற்று விரைவில்லா நிலை அடையும் இந்த மார்க்கத்தை நாம் தெளிவாக நமது குரு காட்டிய அறுவழியில் இந்த உடலுக்கு பின் பிறவியில்லை என்ற நிலையை நாம் முழுமை அடைய இதை போல காலை துருவ தியானத்தேரும் எப்போதும் நமக்குள் வந்தாலும் பகமை உணர்வு நமக்குள் வராதபடி, கசந்த உணர்வு நமக்குள் வராதபடி தடுக்க இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அவ்வப்போது அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உடலுக்குள் செலுத்தி பகம் நம் உடலுக்குள் ஏற்படும் பகம் உணர்வு இந்த பலவிதமான உணர்வு ஆனால் நமக்குள் கடும் நோயாகி நல்ல அணுக்களுக்கும் இருக்கிற்கும் போர் நடக்குங்கள். ஆகவே குருச்சீத்திர போர் நம் ஒவ்வொரு நேரமும் நம் உயிர் உடலுக்குள் உருவாக இருக்கின்றது. நாம் நுகரும் உணர்வுகள் நாம் இதற்கு முன்பு உடலாக இருப்பினும் அதனை குரு வழியில் தான் உள்ளே சென்றது தீமை என்ற நிலை உறப்போம்போதும் அந்த குருச்சேத்திர போர் நடக்கின்றது. அந்த குருச்சேத்திர போரை கண்ணன் வழி நடத்தினாலும் ஆனால் அதே சமயத்தில் ஆறாவது அறிவின் தன்னை குருச்சேத்திர போரை ஒளியின் சுடராக மாற்ற முடியும். ஆகவே இதை நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று குருச்சேத்திர போர் நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை ஆக உணவின் தன்மை நாம் எடுக்கப்படும் போது இந்த எண்ணங்கள் நமக்குள் தோன்று கொண்டே இருக்கின்றது, எண்ணங்கள் மாறிக்கொண்டே உள்ளது. ஆகவே இதை போல நாம் சீதா ராமா என்று சந்தோஷத்தை ஊட்டும் அந்த சொலியின் உணர்ச்சிகளை நாம் உருவாக்கி அதன்படி எண்ணங்களை உருவாக்கி அந்த எண்ணத்தின் உணர்ச்சியை நமக்குள்ளும் கேட்பர் உணர்வுகளின் இருளை நீக்கிடும் அறுவழி சொலர் என்ற நிலையை நாம் உருவாக்கும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்.